Hello everyone, welcome to practice test. So AIMERS oda practice test la pathina nam AIMERS oda practice test number 6 ku vandutom. So in the AIMERS practice test 6 enniki nadakapodu appinu pathina 10th thedi nadakapodu enga nadakapodu AIMERS app la nadakapodu okay va. So idhukku munadi already 5 test mudinjiruchu neenga 5 test na kudukala appinu daiyal seidhu kuduka aarambichirunga already and the 5 test kana syllabus video available a irukum okay va. அதை வந்து தயவு செய்து பார்த்துக்கோங்க ஓகே. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஒரு AIMERS ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டு தனியாக கிரியேட் பண்ணிடுறேன். அதில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட் அதோட சொல்யூஷன் எல்லாமே நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு தெரியும். நான் ஒத்துக்கிறேன் பயாலஜியில் நாங்கள் அவுட் ஆஃப் சிலபஸ் போயிருக்கோம் அண்ட் எஸ் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட் ஓகே. ஸோ நீங்கள் வந்து கொடுக்குற ஒரு ஒரு ரிப்போர்ட்டையும் நான் வந்து நானாக உட்காந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எதனால் பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்தையும் நானே வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஓகே. உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட் 1 போய் பாருங்கள். அதில் வந்து கொஷின்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆல்ரெடி கொடுத்த கொஷினுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கிரேஸ் மார்க் கொடுத்துட்டேன் ஓகே. ஸோ மார்க் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அவுட் ஆஃப் என்சிஆர்டி கொஷினுக்கு. ஸோ வி ஆர் ஒர்க்கிங் ஆன் நீட் ஓகே. ஸோ டெஸ்ட் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் சிக்ஸ்க்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன் இன் அ ஸ்ட்ரைட் லைன், மோஷன் இன் அ பிளேன். ஏன் சார் சிலபஸ் கொஞ்சம் லேட் ஆகுது, சண்டே கொடுத்துருப்பீங்கன்னு நினச்சேன். எஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆடியோ கிளிச் ஆயிடுச்சு, ஆடியோ சுத்தமாக கேட்கவே இல்லை, ஆடியோ அப்படி மியூட் பண்ண மாதிரி இருந்துச்சு ஓகே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆடியோ எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. ஸோ நல்ல பாரு மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன், மோஷன் இன் பிளேன் இது ஆல்ரெடி எழுதுன மாதிரி இருக்குது. யா நீங்கள் வந்து அந்த டாப்பிக்கை இன்னும் நல்லா தரோ பண்ணணும், அதுக்காக தான் கொடுத்துருக்கோம். கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஐசோமெரிசம் அண்ட் ஐயூபேக் நேமிங் இது எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம கோர்ஸில் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஐசோமெரிசம் அண்ட் ஐயூபேக் வந்து ஒரு 5 + 14 வீடியோஸ் இருக்கும் ஓகே. ஒன்றும் இல்லை இன்னும் படிக்கல அப்படின்னு சொன்னால் கூட 2 days டைம் எடுத்துக்கும். 2 days நீ தாராளமாக உட்காந்து 14 lectures பார்க்க முடியும் சரிங்களா. ஏன்னா ஸ்டார்டிங் பேசிக்ஸ் ஒன்றுமே தெரியாதெல்லாம் கிடையவே கிடையாது ஓகே. நீ வந்து 1.75x 2x ஸ்பீடில் வச்சு வீடியோ பார்த்துன்னு சொன்னால் கண்டிப்பாக நல்ல டைமில் வீடியோஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். இது எனக்கு தெரியும், ஏன்னா நான் பார்த்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பண்ணுறது. ஸோ ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் என்ன எழுதி போடுறோமோ அந்த நோட்ஸ் அப்படியே உன்ட்ட இருக்க போகுது. ஸோ வீடியோ ஆன் பண்ணு, கடகடன் நோட்ஸ் எழுதி டே டைமில் உட்காந்துருக்கீங்கன்னு சொன்னால் அசால்ட்டாக ஒரு 3 to 4 hours உட்காந்து 3 videos கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அந்த மாதிரி உட்காந்து தயவு செய்து என்ன பண்ணுங்கள், எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அதை பார்த்துருவோங்க இந்த வீடியோஸை ஓகே. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் இருக்குது. 5th September 8th September வரைக்கும் திரும்பி ஆஃபர் இருக்குது. 10,500 rupees நீங்கள் ஜிபே வழியாக எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். 1,500 rupees ட்ராப்பர் கோர்ஸ்னு சொல்லி ஆப்பில் இருக்கும், அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக 12,000 rupeesில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் கிடைக்குது. நல்ல வாய்ப்பு, யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சார் நான் ஆல்ரெடி படிக்கிறதே எனக்கு போதும் அப்படின்னா நோ ப்ராப்ளம் அட் ஆல். பட் எனக்கு மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து கோர்ஸை வந்து இப்போயாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கோ, இந்த ஆஃபரை விட்டுறாத ஓகே. ஸோ ஆஃபர் வந்து 25,000 கோர்ஸ் வந்து இப்போதைக்கு உனக்கு ஆஃபரில் வெறும் 12,000 rupeesக்கு கிடைக்குது சரியா. ஆஃபரை விட்டுற வேண்டாம், 5th to 8th இந்த ஆஃபர் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ 10,500 என்னோட யூபிஐ ஐடிக்கு சென்ட் பண்ணணும். யூபிஐ ஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் என்னோட நான் பின் கமெண்ட்டில் விட்டுறேன் ஓகே. பின் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட யூபிஐ ஐடி இருக்கும் ஓகே. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1,500 rupees நீங்கள் எதில் பே பண்ணணும், ஆப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணணும் சார். அது மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ரீஃபண்ட் கூட இல்லாமல் உங்களுக்கு கோர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நடந்திருக்கோம், சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணாங்க, இது பே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக அது பே பண்ணாங்க, அவங்க எல்லாத்தையும் ஆப்லேருந்து ரிமூவ் பண்ணி விட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இதை பே பண்ணணும், அப்புறம் தான் அந்த இது பே பண்ணணும் ஓகே. சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூபிஐ ஐடி வந்து எப்படி பே பண்ணுறது அதுக்கான வீடியோ வந்து நான் தனியாக கொடுத்துட்றேன், அதை வந்து நீங்கள் பின் கமெண்ட்டில் பார்த்துக்கோங்க. ஸோ பயாலஜியில் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட சிலபஸ் ஓகே. டெஸ்ட் எப்போ நடக்க போகுது, 10ஆம் தேதி நடக்க போகுது. சிலபஸ் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டெஸ்ட் வந்து ஆப்பில் வந்து கொடுங்க ஓகே. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா, டெஸ்ட் சீரிஸ் எப்படி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.